क्वेश्चन नंबर 7, फाइंड द वैल्यू ऑफ साइन इनवर्स ऑफ साइन 5π/9 कॉस 5π/9 प्लस कॉस 5π/9 साइन 5π/9। क्वेश्चन नंबर 7 எழுதிருக்கேன். பட் இது பார்த்தேனே எனக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்மெட்டில் இருக்கா? நம்ம 11th அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, இந்த ஃபார்முலா நம்ம 11th படிச்சிருக்கோம். இங்கே ஏ பிளேஸில் 5π/9 இருக்குது, பி பிளேஸில் 5π/9 இருக்குது. ஸோ சைன் காஸ் மாறி மாறி வந்துச்சுன்னா சைன் தானே, சைன் ஏ ப்ளஸ் பி. ஸோ இது என்ன ஃபார்முலா? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பிக்கு பதிலாக சைன் ஏ ப்ளஸ் பி போடுறேன். ஸோ சைன் ஆஃப் ஏ வேல்யூ 5π/9 ப்ளஸ் பி வேல்யூ 5π/9 விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 9 காமனாக எழுதிக்கலாம், டினாமினேட் சேமாக தானே இருக்குது. 5π ப்ளஸ் பை 6π, 6π/9. நெக்ஸ்ட்டு 2 3 6 3 3 9, இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3 வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3, அகெயின் ஒரு கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோமா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் -π/2 டு +π/2. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -π/2 +π/2 இருந்துச்சுன்னா சைன் அண்ட் சைன் இன்வர்ஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் செக் பாருங்கள், எக்ஸ் பிளேஸில் இருக்கிறது 2π/3. ஸோ சின்ஸ் 2π/3 பிலாங்ஸ் டு -π/2 டு +π/2, இதை செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2π/3 வேல்யூ வேணும். ஸோ 2π/3 வேல்யூ என்னவாக இருக்கும்? 2π வேல்யூ 180/3, கேன்சல் பண்ணால் 60 வரும். 60 × 2 = 120. ஸோ 120 டஸ் நாட் பிலாங்ஸ் டு -π/2 டு +π/2. ஏன்னா -π/2ங்கிறது -90, +π/2 +90. 120 டஸ் நாட் பிலாங்ஸ் டு இன் பிட்வீன் -90 அண்ட் +90. ஸோ நாம் இதை என்ன பண்ணுவோம்? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் சைன், இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? π/3 எழுதிக்கலாமா? π/3 மீன்ஸ் 3π - π 2π/3. ஸோ π - π/3 விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் π - π/3 வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன கிராஃப் போடுவோமா? குவாட்ரன்ட் எந்த குவாட்ரன்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கிராஃப் போடுவோம். ASTC π- இதான் பை. ஸோ π- பைக்கு முன்னாடி. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் கொசைன் ஆர் பாசிட்டிவ். ஸோ சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு π-, பைங்கிறது ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90. ஸோ சைன் வந்து காசாக சேஞ்ச் ஆகாது, சைன் அப்படியே தான் இருக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ங்கிறனால பாசிட்டிவ். ஸோ சைன் π/3. இப்போ பாருங்கள், அகெயின் எனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த லிமிட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். சின்ஸ் π/3 பிலாங்ஸ் டு -π/2 டு +π/2, இந்த லிமிட்டில் இருக்கான்னு எப்படி பார்ப்போம்? π/3 வேல்யூ 60°. ஸோ 60° பிலாங்ஸ் டு -90 டு +90, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ வி கேன் கேன்சல் சைன் இன்வர்ஸ் அண்ட் சைன், தேர் ஃபோர் த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு π/3. ஸோ இதோட ஆன்சர் π/3. ஹென்ஸ் அந்த கொஸ்டினை எழுதி நாம் ஆன்சர் எழுதிக்கிறோம். ஹென்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/9 காஸ் 5π/9 ப்ளஸ் காஸ்
5 pi by 9 sin pi by 9 which is equal to pi by 3.